இப்ப நேற்றைய தினம் முடிக்கும்போது சத்யபாமைக்கும் திரௌபதிக்கும் நடந்த சம்பாதத்தை பார்த்தோம் சத்யபாமை சில கேள்வி கேட்கறா திரௌபதி அதுக்கு சமாதானம் சொல்றா கடைசியில கிருஷ்ணர் சத்யபாமா களம்பலாமான்னு கேட்கும் போது சத்யபாமை திரௌபடி விடை பெறும்போது அவளை பிரதட்சிணமாக வரத பார்த்தோம் ஸ்மீத்வா துயது சிரேஷ்டோ திரௌபதி தாம் கிருஷ்ணாம் கிருஷ்ண மகிஷீம் சகாராபி பிரதக்ஷிணம் பிரதட்சிணம் பண்ணிட்டு போறான் இப்ப அடுத்தது வேற இப்ப நம்ம ஹஸ்தினாபுரத்துக்கு போனோம் இப்போ தான் இருக்கோம் ஹஸ்தினாபுரத்துல என்ன நடக்கிறதுன்னு பார்க்கணும் அப்போ திருத்ராஷ்டன் உட்காந்துருக்கான் அவன் மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க எப்பவுமே ஒரு நாட்டை ஆளக்கூடிய ராஜா நல்ல ஸ்தானத்துல இருக்கணும் ஒண்ணு குடும்பத்தையே பார்த்துட்டு அதுதான் தகராறு ஆயிடுச்சு இல்லையா குடும்பத்தையே தான் தம் பிள்ளை வ வரணும் தம் பேரம் வரணும் தம் கொள்ளு பேரம் வரணும்னு நினச்சிவிட்டா அது பாரத தேசமாகவே இருக்காது இவன் அப்படி தானே நினைச்சான் அன்று தொட்டு இன்று வரை அது மாறாம தான் இருக்கு பாருங்க அதனால திருத்ராஷ்டரன் தன் பிள்ளை துரியோதனு நன்றாக வரணும்னு நினச்சான் அது எப்போ நினச்சிருக்கலாம் பிள்ளை சமத்தாக இருந்திருந்தா அவன் நினைக்கல அவன் என்ன பண்ணிட்டானா ஒரு அந்தணனை கூட்டு கேட்டான் பாண்டவாள் எப்படி இருக்கா திரௌபதி எப்படி இருக்கா வந்த அந்தனர் சொல்றார் நான் பார்த்ததை சொல்கிறேன் ராஜா ஷேதே அஜாத்திரு பிருத்வீதேஸ்மேதே புரங்கவட்டி ஐயோ அவ கஷ்டப்படுறதை பார்த்தா என்னாலே தாங்க முடியல எங்காத்தில் நானும் என் பத்னி கூட நன்னா இருக்கும் போல இருக்கு அவள் கஷ்டப்படுறத பார்த்தா தாங்க முடியல பூதளத்தில் படுத்துக்கிறா பூமியில் படுத்துக்கிறாளே அதாவது பூமியில் படுத்துக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை நன்னா தெரிஞ்சுக்கோங்க வெறும் தரையில் கிடக்கக்கூடாது வித்தியாசம் உண்டு நம்ம ஆங்கலெல்லாம் என்ன பண்ணுவான்னா சும்மா பேருக்காவது பாயின்னு ஒன்று போடுவாள் வெறும் தரையில் கடக்கப்படாதும்பா ஏன்னால் பிணத்தை மட்டும்தான் வெறும் தரையில் இடுவார்கள் என்னால் ஒரு துணியாவது போடணும் இப்போ யாரும் அந்த துணி கிணி இல்லை நமக்கு கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் மேலே தான் இருக்கும் அதுவும் இந்த யூஎஸ்கெல்லாம் போயிட்டேன்னு வச்சுங்கோ அந்த அந்த படுக்கையில் ஏறுறதுக்கு ஒரு ஏணி வேணும் அங்கேருந்து தப்பி தவறி கீழே விழுந்துட்டேன்னா மோக்ஷம் அப்படி தான் அது அதனால் ஆண்டாள் வந்து கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ற பஞ்சசயனம்னா அதுதான் ஆச்சரியம் அவள் இங்கேயோ பார்த்துட்டு வந்திருக்கா பாருங்க விதேசத்தை அதனால் அந்த விதத்தில் இவா கீழே கிடக்கிறா இவா படுற கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியலையே மேலே சொல்கிறார் ஒன்றே ஒன்று ராஜா நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் பூமியை நன்னா உழுதாச்சு ஜலம் நன்னா பாய்த்தாகி விட்டது விதையை நன்றாக இட்டாகி விட்டது அப்போ கூட செடி வருங்கிறது இல்லை புரிஞ்சு கொடுத்தான்னு கேட்டேன் புரிஞ்சு கொடுத்த சரி அவ சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு இன்னைக்கு ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட்டை பார்த்துட்டு இவர் ஏதோ பூமியை பற்றி ஏதோ சொல்லிகிட்டுருக்க அப்படின்னா என்ன சொல்கிறார் அந்த அந்தணன் அதுதான் பேச்சு சாமர்த்தியங்கிறது பூமியை நன்னா உழுதாலும் ஜலத்தை நன்னா பாய்த்தாலும் விதையை நன்னா இட்டாலும் செடி வருங்கிறது இல்லை இப்போது நம்ம பிள்ளைய ஓரளவுக்கு நன்னா சாப்பாடு ஊட்டி விடுறோம் சின்ன வயசுலேருந்து டாக்டர் கொடுக்க வேண்டிய வேக்சின் கொடுக்க வேண்டாம்னு சொன்ன வேக்சின் எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்குறோம் அதுக்கு நல்ல கவச்ச குண்டலங்களாக இருக்கட்டும்னு நல்ல ஆற்றுல இருக்கக்கூடிய வசதியான பண்டங்களாக போடுறோம் நல்ல ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் ஆனால் அது சரியாக படிக்க மாட்டேங்கிறது இவ்வளோ பண்ணியும் படிக்க மாட்டேங்கிறது இன்னொருத்தர் ஒரு ஏழர் பேர் குடிசையில் அந்த குழந்தையோடைய சரித்திரம் கேட்டெல்லாம் உணவு இருக்காது வேக்சினெல்லாம் விட்டே விட்டுருங்கோ அதுக்கு படிக்கிறதுக்கு எது சன ஒரு மின்சார வழக்கு கூட இருக்காது ஏதோ ஒரு சின்ன ஒரு சின்ன விளக்கு மாதிரி ஒன்று இருக்கும் அதில் படிச்சுட்டு இருக்கோம் அது பார்த்தேனா ஒலிம்பியாடில் வேர்ல்டு லெவலில் ப்ரைஸ் வாங்கி விடுறது எப்படி அதுக்காக நான் வந்து சாப்பாடு கொடுக்கூடாது நல்ல ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லலை தேர் ஆர் மெனி ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு ஒன் சக்ஸஸ் வீ கேன் டூ ஆஸ் மச் எஸ் பாசிபிள் ஃப்ரம் அவர் சைட் பட் தெர் இஸ் அ லார்ஜ் போர்ஷன் விச் இஸ் பியாண்ட் அவர் ஸ்கோப் நம்ம கையில் இல்லாத ஒரு விஷயம் இருக்குது அதுக்கு அந்த பிராமணன் சொல்லக்கூடிய அர்த்தம் என்னென்னா பூமியை நன்னா உழுதாலும் ஜலத்தை நன்றால் பாய்த்தாலும் நாம் நல்ல விதை இட்டாலும் செடி வருங்கிறது இல்லை அப்படிங்கச்ச இவ்வளவு பாண்டவாளை நீ கஷ்டப்படுத்திட்டு உன் பிள்ள வாழணும்னு நினைக்கிறீ அவளை சுகமாக வச்சுட்டே உன் புள்ள சுகமாக இருப்பானான்னு தெரியாது இவாளை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு உன் புள்ள சுகமாக இருப்பான்னு நினைக்கிறியே இது நடக்கக்கூடிய காரியமாக அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய சுவாபதேஷார்த்தம் ஒரு அந்தணன் போய் ஒரு ராஜா கிட்ட அப்படிலாம் சொல்ல முடியுமா மேலோட்டமாக சொல்லி விட்டுட்டான் அது அவனுக்கு புரிஞ்சிருக்கணும் கஷேத்ரே சுகிருஷ்டே தேவே அச் இந்த பிராமணன் அவ கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு போயிட்டான் போன உடனே சக்குனி வந்தான் துரியோதனன் கிட்ட வந்த உடனே சொல்கிறான் த மருமான பார்த்து சொல்கிறான் உன்னை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமாடா அப்பா ஹீரோ மாதிரி உட்காந்துருக்கு துரியோதனன் பார்த்து ஒத்துரை இந்த வார்த்தை சொன்னதில்லை அதனால துரியோதனனுக்கே ஆச்சரியமாக இருக்குது ஷக்கு நீக்கு அப்படி தோன்றது ருத்ர இரிவயமோ ராஜா ருத்ரர்களில் எப்படி யமன் ராஜாவோ மருத்பிரிவ வாசவா வாசவன் எப்படி மருத்துக்களுக்கு அதிபதியோ கொருபிஸ்துவம் விருதோ ராஜன் பாசி நக்ஷத்திரடாவிவ நக்ஷத்திரங்கள் நடுவில் சந்திரன் இருப்பது போல் ருத்ரர்களுக்கு நடுவில் யமன் இருப்பது போல் மருத்துக்களுக்கு நடுவில் தான் வாசவன் இருப்பது போல் குருக்களுக்கு நடுவிலே நீ ஒரு ராஜாவை போல் இருக்கின்றாயே துரியோதனா உட்காந்து குங்கோன்னர் அவர் இது சொன்ன உடனே சொன்ன உடனே துரியோதனன் சொல்றான் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தோட வந்திருப்பேளே ஆமாம் விஷயத்தோட தான் வந்திருக்கேன் என்னன்னு கேட்டார் அதுக்கு சகுனி சொன்னார் தான் உங்கள் அப்பாவுடைய அந்த வழியாக வந்துன்றிருக்கும் போது ஏதோ பேச்சுவார்த்தை கேட்டுது ஏதோ ஒரு அந்தணனை கூட்டு உங்கள் அப்பா கேட்டார் பாண்டவாள்லாம் இப்படி இருக்கான்னு அவள் கஷ்டம் ரொம்ப படுறாளாம்ப்பா துரியோதனான்னு சொன்னோன்னு துரியோதனனுக்கு ஒரு சந்தோஷம் பாருங்கோ அப்படியே மெய்மறந்து உட்காந்துக்கிறான் அப்படியே அந்த நூறாவது தசகத்தில் நம்ம பட்டத்திரியில் வந்து பெருமாளுடைய ஸ்வரூபத்தை பார்த்துட்டு எந்த பிரம்மானந்தம் பெற்றாரோ இவர் அசுரானந்தம் பெறுகின்றார் சொல்கிறார் ந ததாஹ்யா மாமா ஒருவேளை இந்த பூமி முழுக்க நீதான் ஆள வேண்டும் துரியோதனா பூமி முழுக்கனிதான் ஆடணும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாலும் அப்போ வரக்கூடிய சந்தோஷம் கூட சந்தோஷம் இல்லை இந்த பாண்டவா கஷ்டப்படுறான்னு சொன்னேன்லே அதை கேட்கறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா நான் ததா ஹியானுயாயம் ப்ரீதி மவாப்ய வசுதாமி மாம் திருஷ்ட்வா யதா பாண்டுசுதான் வல்கலாஜினவாசசஹா அப்ப கர்ணன் வந்து விட்டான் இவள் எல்லாம் ஒரு கூட்டணி அப்பப்போ மீட் பண்ணிப்பா எதாவது ஒரு ப்ரொடெஸ்ட்னா எல்லாரும் மீட் பண்ணிப்பா கர்ணன் வந்து துரியோதனனை பார்த்தான் துரியோதனை உடனே துர்ஷாசனன் இங்கே உடனே அவள்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வச்சுருக்கா வி ஃபைவோ வி சிக்ஸோ ஏதோ ஒன்று ஷக்குனி துரியோதனன் துர்ஷாசனன் இந்த மாதிரி நாலஞ்சு உருப்படாத கேஸ் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் அவள்லாம் லேட்டஸ்ட் மீட் டுகெதர் அப்படின்னா மீட் டுகெதர்னு சொன்னோடனே துரியோதனன் சொன்னால் எனக்கு ஒரே ஒரு ஆசை கர்ணன் அதை பூர்த்தி செய்தாலே நான் இருக்கின்றேன் நண்பா அப்படின்னா என்ன ஆசைன்னு கேட்டான் பாண்டவாய் கஷ்டப்படுறதை என் கண்ணால் நான் பார்க்கணும் எவ்வளோ வசதியான ஆசை பாருங்க அப்படி சொன்ன ஆனால் அப்பா கிட்டே போய் கேட்கணுமே திருத்ராஷ்டன் ஓப்பனாக வந்து பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ண முடியாது அவர் அப்பப்போ மீடியா கேத்த மாதிரி ஐ ஹவ் வான் மை சன் நாட் டு டூ இட் ஓகே திஸ் பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நான் அதையே போட்டுகிட்டுருக்கான் திருத்ரா திருத்ராஷ்டிரா வான்ஸ் டெஸ்பைட் தட் துரியோதனா கோஸ் ஒருத்தர் வேண்டான்னு சொன்னார் ஒருத்தர் வந்து இன்னொரு நாட்டுக்கு போய்ட்டு வந்தார் பாருங்கோ அந்த மாதிரி இப்போது கோஷ யாத்ரானு கோஷ யாத்ரானால் என்னென்னா அவளுக்கு இந்த ராஜாக்களுக்கெல்லாம் அந்தந்த இடத்துல கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நிறைய மாடு வாங்கி வச்சிருப்பான் ஏன்னா இப்போ ஊர் மக்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் இப்போ நம்ம என்ன என்ன சொன்னாலும் இப்போ வீகன் ஒன்று வந்திருக்கு கேள்வி அது என்ன பால் சாப்பிடப்படாது பால் அண்ட் பால் ப்ராடக்ட்ஸ் பால் படாது தயிர் படாது வெண்ணெய் கூடாது சீஸ் கூடாது பன்னீர் கூடாது நெய் கூடாது அப்புறம் ஹனி கூடாது இந்த மாதிரி இதை கூடாதுல இன்னொன்று இன்னும் ரெண்டு மூணு இருக்குது ஏன்னா இது வந்து ஒன்றும் வச்சா குடுமி சிரைச்சா மொட்டைங்கிற மாதிரி சாட்டாக மாடு ஆடு பண்ணி இது சாப்பிடலன்னா இதெல்லாமும் போய்டுறது ஒரு மிட்வேவே நம்ம எடுக்க முடியாதான்னு தோணும் அதனால் அந்த காலத்தில் எப்படின்னா எல்லாேருக்கும் பால் ஜீவனம் நிறைய பேர் அந்த காலத்திலலாம் பார்த்தேன்னா வயசானவா கூட எனக்கு ஒன்றும் வேண்டாம் மோர் கொடுத்துரும்பா என்னால் எதுவாக இருந்தாலும் பால் தேவை மோர் தேவை வெண்ணெய் தேவை தயிர் தேவை மக்களுக்கு இதெல்லாம் தேவைன்னா நடு ஊரில் கொண்டு ஆவின் பண்ணையை வைக்க முடியாது எங்கேயாவது காட்டில் கொண்டு வச்சுருவா நீங்கள் பாம்பேல கூட கேள்விப்பட்டேனா நான் ஆர்கே காலனியை ஆர் காலனி ஆர் காலனின்னு கோரேகாவில் எதாவது அது கனெக்ட் பண்ணோம் அந்த ஏரியிலேந்து ஒரு சைடில் போனால் இருக்கும் அங்கே பால் பண்ண மாதிரி அந்த மாதிரி இந்த இடத்துல அவன் வந்து காட்டில் வச்சுருக்கான் பால் பண்ணை ஏன்னா இவாளுக்கும் மில்க் ப்ராடக்ட் சப்ளை பண்ணணும் அதே சமயத்தில் அந்தணர்கள் யாகம் பண்ணிகிட்டே இருப்பாள் அவட்டெல்லாம் பர்மனெண்ட் அதே தான் எங்கே பார்த்தாலும் அப்படியே அட்டில் புகை வரும்பா அட்டில் புகைனா புகை வந்துகிட்டே இருக்கும் எல்லா அக்னி அக்னிஹோத்திரம் அது இது அது இது நடந்துகின்றே இருக்கும் அதுக்கு நெய்கள்லாம் தேவை அதனால் துரியோதனன் போய் சொல்கிறான் அப்பா நம்ம எவ்வளோ மாட்டு பண்ண வச்சிருக்கோம் அதெல்லாம் ஒரு வாட்டி போய் நாங்கள்லாம் பார்த்துட்டு சூப்பரை பண்ணிட்டு போகிறோம்ப்பா அப்போ திருத்ராஷ்டனுக்கு தம் பிள்ளைய பற்றி தெரியாதா அதனால சொல்கிறார் யக்ஞசேனஸ்யதுஹித தேஜ ஏவது கேவலம் ஜாகிரதை யக்ஞசேனனுடைய பெண்ணுக்கிட்ட மட்டும் ஜாகிரதை யக்ஞசேனன்கிறது துருபதன் துருபதனுடைய பெண்ணு கிட்ட மட்டும் ஜாகிரதையாரு அவகிட்ட வம்புக்கு போகாத அவள் தேஜசாம் சாக்ஷா தேஜஸ்வரூபியவோ இவாளெல்லாம் போகிறா அப்போ துவைத்தவனங்கிற இடத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஒரு லேக்கு கிட்ட இவ கூட ஆரம்பிக்கிறான்

ீதீம் சங்கீத பங்கிரசிகம் சகபந்து எல்லாரும் அப்படி வாசிக்கிறானா ஒரே வீணா கான்செர்ட்டாக இருக்கான் ஏன்னா இந்த ராஜாக்கள்ல அந்த காலத்தை போனால் எங்கே போனாலும் என்டர்டெயின்மெண்ட்டையும் கூட கூப்பிட்டு போவாள் அவள் பின்னாடி ஒரு கேரவேன் வந்துட்டே இருக்கும் எங்கே போனாலும் என்டர்டெயின்மெண்ட் இருக்கு இவா ஒரே ஜாலியாக இருக்கா அப்போ அந்த இடத்துல பார்த்தா ஒரு பெரிய போர்டு திஸ் ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு கந்தர்வாஸ் ட்ரெஸ்பாசஸ் வில் பி ப்ராசிக்யூட்டட் அப்படின்னு போட்டிருக்கு நம்ம துரியோதனனுக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் அவனுக்கு அப்ளையே ஆகாது அவன் எப்போவுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் ரோடில் போவான் அதனால் என்ன பண்ணிட்டான் கந்தர்வாள் வந்து அதை அப்போஸ் பண்ணுறான் அங்கே வந்து கூடாது கூடாது துரியோதனன் அமைக்கக்கூடாது ஒழிக ஒழிக அப்படின்லாம் கொடியெல்லாம் வச்சுன்னு பண்ணுறான் அப்போ அந்த கந்தர்வராஜாக்கனுடைய ஒரு பெண் அழகாக இருப்போம் பார்க்கறதுக்கு அவளும் வரா துரியோதனன் சரி கிளம்புறேன் வேண்டாம் ஏதாவது சொல்லி அவ அவள் கையை பிடிச்சிவிட்டோம் அது ஒரே பெரிய வைரலாக போய் அந்த கந்தர்வாள் வந்து இந்த கௌரவாளோட சண்டை போட ஆரம்பிச்சாள் கந்தர்வாளோட சண்டை போடுறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா அவள்னால் சம்மோகனாஸ்திரம் மோகனாஸ்திரம் இதெல்லாம் தெரிஞ்சவா சட்டுன்னு மயக்கம் வர வச்சுருவா இப்போ இந்த கடத்திற வாழ்லாம் ஒரு இப்போ கச்சிஃபில் எது வந்து சென்டெல்லாம் அடித்து மூக்கடிப்பாள் அந்த மாதிரிலாம் எதாவது பண்ணிவிடுவாள் இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுது கந்தர்வாளுக்கும் கௌரவாளுக்கும் சண்டை நடக்கிறது துரியோதனனுக்கு ஒரே சந்தோஷம் ஒரு தைரியம் கர்ணன் இருக்கின்றான் கடைசியில் கர்ணனும் மூர்ச்சையாக போயிடுறான் நேத்தே சொன்ன சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி எந்த ஒரு யுத்தம் மகாபாரதத்தை எடுங்கோ கர்ணன் லாஸ்ட்ல வந்து தோற்று போயிடுவான் அது அவனுக்கு தள்ளெழுத்தே அப்படி அமைஞ்சு கொடுத்து எங்க ஃபைனல்ஸ்ல வந்துடுவோம் போயிடுவான் அதனால அவனை பிடிச்சு விடுறா அப்புறம் துரியோதனனை கட்டி வச்சுடுறான் ஒரு மரத்துல கொன்னுள்ளாமான்னு யோசிக்கும் போது பானுமத்தின்னு இருக்கா யார் சாவித்ரிய துரியோதனனுடைய ஒய்ஃப் அந்த பானுமதி என்னவென்றா ஓடிவரா யுதிஷ்டிரன் இருக்கக்கூடிய கொட்டாரத்துக்கு திய கண்டபுணு தவைவரண வாஸ்தவ் தங்களும் பிரதமான கீர்த்தே வந்து காப்பாற்றுங்கோண்ணா நீங்கள் இருக்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் காட்டுக்கு வந்தோம் எங்கள் ஆற்றுக்காரர் எப்போவுமே பண்ணுற மாதிரி அசட்டுத்தனம் பண்ணி மாட்டின்னு இருக்கார் நீங்கள் தான் வந்து காப்பார் அப்போது பீமன் வந்து அர்ஜுனனை கங்க்ராச்சுலேஷன்ஸ் திரௌபதி ஸ்வீட் பண் இன்னைக்கு என்ன ஸ்வீட் அப்படின்னு துரியோதனை யாரோது பிடிச்சு அடி பிடிச்சு பண்ணும் கந்தர்வாளுக்கு ஐ எம் கோயிங் டு கிவ் தெம் அ ட்ரீட் அப்படின்னு அவன் அவன் சொல்கிறான் அப்போ யுதிஷ்டிரன் ஆஸ் யூஷுவல் அவர் ஹீரோ வச்சு அவர் எப்போவுமே ஹேஸ் டு பி பொலிட்டிக்கலி கரெக்ட் அவர் என்ன சொல்கிறார் பீமா கதை எடுத்துன்னு கிளம்பு எங்க நம்ம தம்பி மாட்டின் இருக்கான் யாரு நம்ம அஞ்சு பேர் தான் இங்கே இருக்கோமே அதுதான் துரியோதனன் அண்ணா அப்படின்னா போய் அவனை காப்பாற்றணும் எதுக்கு சொல்றார் ஒரு வரம் வாங்கிக்கிறதோ வரம் கொடுக்கிறதோ ஒரு ராஜாவாகிறதோ ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறதோ இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள்னு சாஸ்திரம் சொல்றது பீமா ஆனால் இந்த சந்தோஷங்கள்லாம் சேர்த்த ஒரு சந்தோஷம் இருக்கு நம்ம எதிரிய ரட்சிக்கிறது கைஹாரியோ பிதாவே தோதிப்பி துவம் வரப்பிரதானம் புத்திரஜன்மண்டோஸ் மோட்சணம் க்ளேஷாத்ரீணிச்சைக்கம்சமம் அதனால் சத்ருவை போய் ரட்சிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ ஏன் நீங்கள் போகப்படாதா பீமன்லாம் டக்குன்னு ஓப்பனாக கேட்டுருவோம் நீங்கள் போகப்படாதா நான் ராஜரிஷின்னு ஒரு யாகம் பண்ணின்ட்டுருக்கு அதுக்கு கூட திரௌபதி இருக்கணும் அவங்க ரெண்டு பேரும் வி ஆர் வெரி பிஸி நீயும் அர்ஜுனனும் தான் போய் காப்பாற்றுணும் பீமன் இவருக்கு போய் நான் தம்பியாக பிறந்தேனேன்னு சொல்லிவிட்டு நான் வேண்டாமா லைஃப்பில் அதனால் கிளம்புறோம் அப்போது அர்ஜுனன் அங்கே போனோன்னு கந்தர்வாளை பார்த்து சொன்னான் எங்கள் தம்பி துரியோதனனை விட்டு விடுங்கள் இவனுக்கு தம்பி இல்லை அண்ணா முறைன்னு வச்சுக்கோங்களேன் பீமனும் துரியோதனனும் கிட்டத்தட்ட சேம் ஏஜ் துரியோதனன் வாஸ் ஸ்லைட்லி எல்டர் டு பீமா பட் த எல்டஸ்ட் வாஸ் யுதிஷ்டிரா அதுதான் பாண்டு வந்து தம்பி திருத்ராஷ்டன் அண்ணா ஆனால் பிறந்த குழந்தைகளில் மூத்த பிள்ளை யுதிஷ்டிரன் ஆயிடுது அதனால தான் பொறாமையில் வயத்தை இடிச்சுட்டா காந்தாரி அப்போ சொல்றான் என் கையில காண்டீவம் இருக்கு இஃப் யூ ஹாவ் த ஆடிசிட்டி டு ஃபேஸ் காண்டீவம் ஃபைட் வித் மீ அப்படின்னு துரி அர்ஜுனன் சொல்றான் பிராதா சௌன விசிருஜதே சேத் அத்த சன்னஹியது காண்டிவோமே யதா மஹேந்திர பரிகிருஹ்ய வீணாம் ஸ்வபாஹு கீர்த்தி ஸ்வயமே வகாயேத் இந்திரன் எனக்கு எவ்வளவு வரங்கள் கொடுத்துருக்காரு சண்டை போடுங்கோ அப்போ அர்ஜுனன் என்ன பண்ணுறான் ஒரு அம்பை அடிக்கிறான் எதுக்குன்னா இந்த கந்தர்வாள்லாம் கையில் எப்போ பார்த்தாலும் வீணை பர்மனெண்ட்டாக வச்சுட்டு இருப்பான் நம்ம கான்ஸ்டபிளாக கையில் ஒரு தடி வச்சுட்டு இருப்பா பாருங்கள் அந்த மாதிரி வீணை வச்சுட்டே இருப்பாள் ஆனால் இவளுக்கு வீணை மீட்டை தெரியும் அதுதான் வித்தியாசம் அதனால் இவள் வந்து வீணையிலன்னா மீட்டின்ண்டே இருப்பாள் அர்ஜுனன் ஒரு அம்பு போட்டான் எல்லா வீணையும் கீழே விழுந்துருட்டான் எக்ஸப்ட் ஒரே ஒரு வீணைன்னர் பாரத ஜம்பூவில் நாரதர் பாவம் வச்சுட்டு இருக்கக்கூடிய மகத்தி மட்டும் விழலேன்னு விட்டார்

சித்திரசேனன் அங்கே டான்ஸ் எல்லாம் கற்று தந்திருக்கான் கரெக்டாக ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இந்திரலோ இந்திரன் வந்து சித்திரசேனன் கிட்டே தானே போய் டான்ஸ் எல்லாம் கற்றுக்கோனா ஒரு விதத்தில் சித்திரசேனன் வந்து அர்ஜுனனுக்கு டீச்சர் அதனால் இவா வந்து இப்படி துரியோதனன் மரத்துங்கீ கட்டி போட்டிருக்கா அவனை இப்போ சித்திரசேனன் வரான் அர்ஜுனனோட பேச்சுவார்த்தை நடத்துகிறதுக்கு ராஜரிஷியாக முடிஞ்சு போயிடுது அப்போது திரௌபதி ஓடி வராளாம் அவ என்ன பண்ணுறா துரியோதனன் கட்டினதை அவளுக்கும் பார்க்கணும்னு ஆசை இருக்காது சி அவளும் சாதாரண பெண் தானே அவள் வந்து பாவம் துரியோதனன் மன்னிக்கப்படட்டும் அவர் என்னை என்ன அவமானப்படுத்தினாலும் நன்றாக இருக்கட்டும் எங்கும் வாழ்க நீ வாழ்க அப்படின்லாம் பாடி இருக்க முடியுமா அவள் வரா ஆனால் அனந்த கவி எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க துரியோதனனுக்கு தெரிஞ்சு போயிட்டு தான் திரௌபதி வந்தது திரௌபதி டிட் நாட் இண்டிகேட் டு எனிபடி தட் ஷிஎஸ் கம் அவ என்ன யுதிஷ்டன் கிட்டே சொல்லிட்டு போயிட்டா ஒரே வாட்டர் சப்ளை நின்று போயிட்டு டேங்கர் லாரி அங்கே தான் வருமா நான் வந்து வ வாழி எடுத்து நான் அங்கே போய் பிடிக்க போகிறேன்னு போயிட்டா அவர் டேங்கர் லாரியிலேனு வாட்டரை பிடிச்சிருந்துக்கான்னு நினச்சா துரியோதனனுக்கு தெரிஞ்சு போயிடுத்து திரௌபதி வந்தான்னு எப்படின்னு கேட்டார் அனந்தகவி ஏன்னா துரியோதன கட்டின மரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மரத்தில் மட்டும் அகாலத்தில் புஷ்பங்கள்லாம் மலர்ந்துதான் சார் இது சீசன் இல்லாத சமயத்தில் புஷ்பங்கள் மலர்ந்து தான் இது இந்த காலத்தில் பொருந்தாதுங்கிறதான் ஏன்னா நீங்கள்லாம் பெரியவார்கள் அனுபவஸ்தாள் விஷயம் தெரிஞ்சவா வயோவிருத்தகி ஞான விருத்தகி உங்களுக்கு தெரியும் சில சில பழங்கள்னா சில மாதங்கள் தான் வரும் அந்த காலத்தில் மாம்பழமெல்லாம் குறிப்பிட்ட நீலம்னு ஒன்று வரும் தமிழ்நாட்டில் இங்கே வருமானு தெரியல நீலம் வந்த உடனே அவ்வளோதான் சீசன் நின்று போய்டும் அதுக்கப்புறம்லாம் மாம்பழம் இப்போ நீங்கள் சதாசர்வ காலம் போனேன்னா எல்லா பழமும் எல்லா புஷ்பமும் எல்லா சமயத்துலேயும் பர்மனெண்ட்டாக கிடைக்கிறது நம்ம அப்படி பண்ண வச்சுட்டோம் ஆனால் அந்த காலத்தில் அக்காலத்தில் புஷ்பங்கள் பூக்குறதுன்னா சீசன் இல்லாத சமயத்தில் புஷ்பம் பூத்துருத்தோம் பாக்கி எல்லா மழங்குமோ ஒழுங்காக இருக்குது இந்த புஷ்பங்கள்லாம் பூத்துடுத்து புஷ்பம் அக்காலத்தில் பூத்த உடனே தெரிஞ்சு போயிட்டு தான் துரியோதனனுக்கு எதிர்க்க திரௌபதி வந்திருக்கான் எப்படின்னு கேட்டார் திரௌபதி பிளாக் கம்ப்ளீட் டார்க் அதாவது பிச் டார்க் திரௌபதி இப்போ அந்த திரௌபதி போட்டுருக்கிறது வல்கலம் அதாவது இந்த ஃபாரஸ்ட்டில் போட்டுக்க வேண்டிய ட்ரெஸ் ஸோ அவள் கிட்டத்தட்ட வந்து ஃபாரஸ்ட்டு மரங்கள் மாதிரி தான் இருப்போம் பார்க்குறதுக்கு சட்டுன்னு மரத்துக்கு நடுவில் வந்து ஒளிஞ்சுன்ட்டா தரு கீழே அங்கே ஷேடு கீழே நின்றுட்டுருக்கா அழகாக அந்த ம இலைகள்லாம் அவ அவளை மறைச்சின்னு எதிர்க்க துரியோதனை நின்றுருக்கான் யாரும் என்னை பார்க்க மாட்டான்னு நினச்சி துரியோதனோட நிலையை பார்த்து சிரிச்சுட்டான் சிரிக்கும்போது என்ன எடுத்து இந்த விரல்களுக்கு நடுவிலேருந்து காற்று ஊதி அந்த புஷ்பங்களை மலர வச்சு விட்டான் அதனால் துரியோதனன் தெரிஞ்சு போயிடுத்து அந்த அனந்த கவி சொல்றார் தம் வீக் அப்போ யுதிஷ்டிரன் அந்த இடத்துக்கு வந்தார் ஏன்னா அவர் வந்து ஒய்ஃப் வந்து வாளியில் தண்ணி எடுக்க போயிட்டா நம்ம அந்த இடத்துக்கு போகலாம்னு சொல்லிட்டு அவர் வரார் வந்தவுன்னே துரியோதனனுக்கு ஃபஸ்ட்டு அட்வைஸ் பண்ணுறார் இதோ பார்ப்பா துரியோதனா எவ்ரி டைம் யூ மிஸ்பிஹேவ் வித் அ உமன் ஐ கான் கீப் கம்மிங் அண்ட் ப்ரொட்டெக்டிங் யூ இப்படிலாம் பண்ணப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் கொடுக்குறாரு துரியோதனுக்கு எந்த நிலம வந்து பாருங்க அவன் இவா கஷ்டப்படுறத பார்க்கலாம்னு வந்தால் இவன் கஷ்டப்பட்டு அவா விடுவிக்க வேண்டிய இடம் அப்போது அட்வைஸ் பண்ணிவிட்டு அமுச்சு இப்போ துரியோதனன் தலையை தொங்க போட்டுகின்றே போகிறான் அவனுக்கு ரொம்ப இது பெரிய இன்சல்ட்டாக போயிடுது எல்லா இடத்துலையும் அது வாட்ஸ்அப்பில் பரவிண்டே இருக்குது நியூஸ் வைரலாக அப்போது துஷாசனன் வந்து சொன்னான் துரியோதனா ஏன் தொலங்க தொங்க போட்டுன்னுட்டுருக்கேன் நான் செத்து போயிடலான்டா ஐ கேன் டை துஷாசனன் அண்ணா நீ இல்லாத ராஜ்யத்தில் நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறான் கர்ணனும் சகுனியும் சொல்கிறா என்ன எதுக்கு வருதப்படுறேன் இன்னும் யுதிஷ்டிரன் வந்து காப்பாத்தினத்துனால உன்னுடைய பெருமை குறைஞ்சு கொடுத்தா அவங்க வீட்டு வேலைக்காராடா அதனால வேலைக்காரா யஜமானனுக்கு நன்றி கடன் பட்டிருப்பது சகஜம்தானே அதனால அவள் வந்தான் அப்படி சொன்ன உடனே துரியோதனன் சொன்னான் நான் தியானத்துக்கு போகிறேன் அப்படின்னா துரியோதனால் தியானம் பண்ண முடியுமா போகிறான் மூணு நாளைக்கு தியானத்துக்கு இங்கேயோ ஒரு கோர்ஸுக்கு போகிறான் உடனே கர்ணன் வந்து பார்த்தான் துரியோதனனை எப்படி ஹாப்பி ஆக்கிறது அதனால அவன் என்ன சொன்னால் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ராஜ்யங்கள் எல்லாம் போய் திக்விஜயை யாத்திரை பண்ணி அந்த குட்டி குட்டி ராஜாக்கள் பாவம் அதுகளே ஏதோ ஒரு ரெண்டு தெருவு ஆண்டு கொண்டிருந்தார்கள் அந்த ராஜாக்களெல்லாம் ஜெயிச்சு அவள் மகுடத்தை வலுக்கட்டாயமாக எடுத்துன்னு வந்து அப்படியே ஒரு நாலஞ்சை வந்து கோ போட்டு அது துரியோதன கால போட்டாச்சு பார் உனக்காக நான் என்ன விஜய் யாத்திரை செய்திருக்கிறேன் அதனால் கர்ணன் வந்து ரொம்ப சுப்பீரியர்லாம் நம்ம நினைக்க வேண்டாம் ரொம்ப பொறாமல் பிடிச்சவன் அதனால தான் கிருஷ் அர்ஜுனன் பண்ணுறதே தான் அவனும் பண்ணுவான் அர்ஜுனனுக்கு என்ன ஸ்டைல் ட்ரெஸ்ஸிங்கோ அதே தான் ஒரு அதே ஃபோட்டோவை வச்சு ஒரு டிசைனர் கொடுத்து எனக்கும் அதே தைச்சி கொடு அப்படிமா போர்க்களத்தில் பா குருக்ஷேத்திர பூமியில் அர்ஜுனன் ஒத்தனுக்கு தான் அவனுடைய டிரைவர் அவனை விட ஜாஸ்தி படித்தவர் கரெக்டா கிருஷ்ணர் மாதிரி ஒரு டிரைவர் கிடைச்சாச்சு அதனால் தனக்கும் அந்த மாதிரி வேணுங்கிறதுக்காக தான் மத்ரதேசத்து ராஜா சல்யனை வந்து தனக்கு சாரத்தியாக போட்டுன்னா துரியோதனன் கிட்டே சொல்லி எல்லாம் பொறாமல் தான் அதனால் இப்படி பண்ணிடுறான் இப்படி பண்ண உடனே இது ஒரு பக்கம் இது வந்து அந்த கந்தர்வர்களை வியாஜமாக கொண்டு துரியோதனன் பெற்ற ஒரு பெரிய அபமானம்